நம்ம வெங்கடேஷாய திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸோட சேர்த்து டிடிடிலேருந்து வந்திருக்கிற லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன், ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி விஷ்ணு நிவாசம், திருப்பதி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி ஸ்ரீநிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸில் தினமும் காலையில் 3 to 4 o'clock கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க. இன்றைக்கி இந்த இடங்களில் இன்றைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் நாளை காலை கொண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் கொடுத்தாங்க. நாளை காலை கொண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் இன்னும் அவைலபிளாக இருக்குது. ஸ்ரீவாரிமேட்டில் திவ்ய தர்ஷன் டோக்கன் காலையில் 6 போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க. அலிப்பெரி நடைபாதையிலும் கோவிந்தராஜசாமி சொல்லிலும் எந்த டோக்கன்ஸும் கொடுக்கறது கிடையாது. இப்போ சொன்ன இந்த 4 இடங்களில் ஏதாச்சும் ஒரு இடத்துல டோக்கன் வாங்கிட்டு நம்ம நடந்தும் போகலாம், கார் ஜீப் பஸ்லேயும் போகலாம். நாளை காலை கொண்டான ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 2 to 3 நேரம் ஆகலாம். மத்தியானத்துலேருந்து நைட் வரைக்கும் உண்டான ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் திவ்ய தர்ஷன் டோக்கனில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 3 to 5 நேரம் ஆகலாம். 300 தர்ஷனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 2:30 to 4 நேரம் ஆகலாம். டோக்கன் ஆதார் டிக்கெட் எதுவும் இல்லாத டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 12:14 நேரம் ஆகலாம். 300 தர்ஷனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சில டைம் உங்களோட டைம் ஸ்லாட்லேருந்து 1 பிஃபோர் வந்தால் மட்டும்தான் அனுமதி போம் அப்படின்னு சொல்கிறாங்க. சில டைம் ஸ்லாட் பார்க்காம அலோவ் பண்ணுறாங்க. வெதர் நார்மலாக இருக்குது, பகலில் நல்லா வெயிலாகவும் நைட்டு ஓரளவுக்கு சில்லுன்னு இருக்குது. நேற்று உத்தராட நட்சத்திரம் திருச்சானூர் பத்மாதி அம்மாவாரி கோயிலில் சாயந்தரம் கஜ வாகனத்தில் தாயார் எழுந்தருள்னாங்க. இன்றைக்கு தை அமாவாசை திருவோண நட்சத்திரம், சாயந்தரம் திருமலையில் இருக்கிற நாராயணகிரி கார்டனில் மலையப்ப சுவாமி தாயாரோட ஊஞ்சல் சேவாவில் எழுந்தருள்வாங்க. புரந்தரதாச கீர்த்தனைகள் பாடுவாங்க. ஸோ நீங்கள் நாராயணகிரி கார்டனில் இருந்தால் பார்க்கலாம். இதை பிப்ரவரி 11 திருமலா கோயில் கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற நாதனீராஜன மண்டபத்தில் காலையில் 7 to 9 அயோத்தியா காண்டத்துலேருந்து 155 ஸ்லோகங்கள், யோக வசிஷ்டத்துலேருந்து 25 ஸ்லோகங்கள், தன்வந்திரி மகாமந்திரம் பாராயணம் செய்வாங்க. இதை அந்த டைமில் எஸ்பிசி சேனலில் லைவாக டெலிகாஸ்டும் செய்வாங்க. நம்ம திருமலையில் இருந்தால் நேரில் பார்க்கலாம். அண்ட் அதே பிப்ரவரி 11 காலையில் 9:30 போல் கோயிலுக்கு பேக் சைடில் W1 கேட் கிட்டே இருக்கிற அனந்தாழ்வார் தோட்டத்தில் அனந்தாழ்வார் அவதார உற்சவம் கொண்டாடுறாங்க. காலையில் 9:30 போல் இந்த விழா அங்கே நடக்கும். நம்ம அங்கே இருந்தால் பார்க்கலாம். அனந்தாழ்வாரோட அவதார திருநட்சத்திர தண்ணிக்கு கொண்டாடாமல் அனந்தாழ்வார் முதல்ல திருமலையில் காலடி எடுத்து வச்சனால அவரோட அவதார மகா உற்சவமாக கொண்டாடுறாங்க. திருமலா சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் தினமும் காலையில் 5 போல் கவுண்டர் புக் பண்ணி 50 ரூபாய் 100 ரூபாய் 1000 ரூபாய் கொடுப்பாங்க. அந்த டைமை ஒட்டியே நீங்கள் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா கன்ஃபார்ம்டாக உங்களுக்கு டிடிடியோட ரூம்ஸே கிடைக்கும். ரூம்ஸ் ஃபுல்லாகிடுச்சுன்னா ஒரு 11 போல் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ரூம்ஸ் இருந்தால் நைட் 9:30 வரைக்கும் கூட கவுண்டர் ஓப்பன் பண்ணி கண்டினியூஸாக கொடுப்பாங்க. காலையில் சில டைம் கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டால் கூட 11 போல் சாயந்தரம் ஒரு செக் பண்ணி பாருங்கள். ரூம்ஸ் இருந்தால் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. அதே சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் இருக்கிற ஆர்ஜிதம் கவுண்டரில் காலையில் 11:00 சாயந்தரம் 5 நாம் பெயர் பதிவு பண்ணால் ஒரிஜினல் ஆதார் வச்சு ஏதாச்சும் ஒரு சேவாவில் க்யூவில் நின்று தினமும் ஆஃப்லைன் லக்கி டிப்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. சாயந்தரம் போல் நாம் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பணம் கட்டி மறுநாள் காலையில் தேர்ந்தெடுக்கப்படுற சேவாவையும் பார்த்துட்டு திருப்பதி பெருமாளை கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் பார்க்கலாம். எப்போ திருமலைக்கு போனாலும் இந்த ஆஃப்லைன் லக்கி டிப்பில் ட்ரை பண்ணுங்கள். ஒரிஜினல் ஆதார் அவசியம். இன்னும் ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான ஸ்ரீநிவாச திவ்யானுகிரக ஹோமம் புக்கிங் பற்றின அப்டேட் வரல. மே மாதத்துக்குடான தர்ஷன டிக்கெட் புக்கிங் பற்றின அப்டேட் ஒரு 3-4 வந்துடும். எப்போ வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். நேற்று திருப்பதியில் சுவாமி தர்ஷனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 57,357 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 3.52 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 18,924 பேர். ரத சப்தமியை முன்னிட்டு பிப்ரவரி 15, 16, 17 ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் கொடுக்க மாட்டாங்க. டிடிடியிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் இருந்தாலும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பத்த அப்டேட்ஸ் தினமும் நான் ஷேர் பண்ணுறது. நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.